பண் வந்து நம்ம இதுவரை பார்த்த பண்களில் எல்லாம் ஏழு சுர பண்களை பார்த்திருக்கின்றோம், ஐந்து சுர பண்களை பார்த்திருக்கின்றோம், புரட்சி பண்கள் பற்றி பார்த்திருக்கின்றோம், வக்ரராகம் என்கிற புரட்சி பண்களை பற்றி. இதுதான் முதன் முதலாக நாம் ஒரு ஆறு சுர பண்ணை பற்றி பார்க்கின்றோம். இந்த ஆறு சுர பண்களை பற்றி தமிழ் இலக்கியங்களிலே என்ன குறிப்பு இருக்கின்றன? இப்போ ஏழு சுர பண்களுக்கு தாய்ப்பன் என்கின்றோம், யாழ் என்கின்றோம், ஐந்து சுர பண்களை பாணி என்கின்றோம், குழல் என்கின்றோம். இந்த ஆறு சுர பண்களுக்கு தமிழில் என்ன பெயர் இருக்கின்றது, அது எங்கே வழங்கப்படுகின்றது, அதை பற்றி ஒரு வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு கேட்கிறோம் ஐயா. இன்றைக்கு வந்து சாடவம் அப்படின்னு சொல்றோம். அதா உனக்கு பண்ணியல் அப்படின்னு பேரு ஆறு சுரப்பண்ணுக்கு. ஆனா பெரும்பாலும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கையாளுகின்ற பண்களில் ஆறு சுரப்பண்கள் மிக குறைவு. அது என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம வைத்திய ஐயா வந்து நிகழ்ச்சிக்கு அவங்களுடைய நேரத்துல சொல்லுவாங்க. இந்த பண் பற்றி அவங்க பேசினதுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம பேசலாம் ஐயா. அருமை அருமை அருமை. ஆறு சுர பண்களுக்கு தமிழில் பண்ணியல் என்று பெயர். அந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. இப்ப அடுத்த பாடலை பாடுவதற்காக நாம் செல்வி சஃபியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செல்வி சஃபியா அவர்கள் அம்சானந்தியில் அமைந்த ஒரு அருமையான பாடலை தர வருகின்றார்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்குகிற கலை இலக்கிய நேரத்தில் பண்ணிசை வளர்ச்சியின் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் அம்சானந்தினி பண்ணை பற்றி வருகின்றோம். சஃபியா அவர்கள் பாடுவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஃபியா பானு, காரைக்குடியிலிருந்து. இன்று நான் தேசலாவதே என்ற பாடலை பாட உள்ளேன். மணவாளனே மங்கையின் பாக்கியம் என்ற படத்துல இருந்து. அதோட ஹிந்தி வெர்ஷன் வந்து ஒரு ஹிந்தி படத்துல இருக்கு, அதையும் நான் பாடலான்னு இருக்கு. தேசுலாவுதே தேன்மலராலே, தேசுலாவுதே தேன்மலராலே, சென்றலே பாடல் கவி பாடவா விளையாடவா, தேசுலாவுதே தேன்மலராலே, மாசிலா இதயமே விடவாராய், மாசிலா இதயமே விடவாராய், மாசிலா இதயமே விடவாராய், தனிதம தனிசா கம கம தனிசா, நீ தனி தனி சரி சனி சரி சனி தனி நீ தனி நீ தனி மதத மதத மத தனி தம தனி, மாசிலா இதயமே விடவார, மதுநிலை தவள் நீடும் புதுநிலை தார, மதுநிலை தவள் நீடும் புதுநிலையால் மனம் மூஞ்சலாடுதே உல்லாசமா சல்லாபமா, தேசுலாவுதே தேன்மலராலே, ஆஹு குஹு போலே கோயலியா, குஹு குஹு போலே கோயலியா, குஞ்ச குஞ்ச மே பாவரே டோலே குணு குணு போலே, ஆஹு குஹு போலே கோயலியா, சஜ சிங்கார ரித்து ஆயி பசந்தி, சஜ சிங்கார ரித்து ஆயி பசந்தி, சஜ சிங்கார ரித்து ஆயி பசந்தி, தனி தம தனிசா கம கம தனிசா, நீ தனி தனி சரி சனி சரி சனி தனி நீ தனி நீ தனி மதத மதத மத தனி தம தனி, மாசிலா இதயமே விடவார,
जैसे नार कोई हो रसवंती, ढाली ढाली कलियां को तितलियां चूमे, फूल फूल पंखड़िया खोले अमृत गोले, आ हु बोले कोयलिया। மிக அருமை, மிக அருமை. இசைக்கு மொழி இல்லை என்பது போல் அழகாக நீங்கள் அம்சநந்தினியில் இந்த இரு பாடல்களை அழகாக தந்திருக்கின்றீர்கள். மிக்க நன்றி. மமதையா, உங்களுடைய பார்வை. சஃபி வந்து இன்னைக்கு இந்த படத்தை மணாலினை மங்கையின் பாக்கியம் ஹிந்தியில் எடுத்தாங்க. இசையமைப்பாளர் ஆதி நாராயண் ராவ், அவர் தான் டைரக்டர் படத்துக்கு. பிரபல நடிகை அஞ்சலி தேவியினுடைய கணவர். அவர் இசையமைக்கின்ற எல்லா பாடல்களுமே ரொம்ப இனிமையா இருக்கும். இந்த பாடலை என்ன பண்ணாரு, பண் மாலை அப்படிங்கிற ராகா மாளிகையில பண்ணாரு. முதல்ல வந்து அம்சானந்தி, அடுத்து பஹார் இந்துஸ்தானி நம்முடைய கானடா, அடுத்து வந்து ஜோன்புரி, அடுத்து கல்யாணி. இப்படி நாலு பண்கள்ல வந்து பண் மாலையாக ராக மாளிகையாக அமைத்திருந்தார். இப்போ நம்முடைய சஃபியா அந்த தமிழ் அந்த பாடலையும் பாடி, இந்தியில் அந்த பாடல் அந்த பண் அம்சானந்தி வருதுலையும் பாடினாங்க. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. சஃபியாவுக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும். வாழ்த்துக்கள். இம்முறை நீங்க அனைவருக்குமே கொஞ்சம் கிளாசிக்கல் பாடல்கள் இருக்கு, செவ்விசை சார்ந்த பாடல்கள் இருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியின் தரத்தை உயர்த்தி இருக்கின்றீர்கள் ஐயா. மிக அருமையாக இருந்துச்சு பாடல். மிக்க நன்றி.